ஜனாதிபதி ஆகின்றாரா சபாநாயகர் வெளியானது அதிரடி தகவல். இலங்கை தற்காலிகமாக ராணுவத்திடம் ஒப்படைக்கப்படுகின்றதா அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோக விடை நிறுத்தம், இலங்கை பெற்றோலிய கூட்டுத்தாபனம் விடுத்த விசேட அறிவிப்பு. முதல் குற்றவாளி மகிந்தவே வெளிப்படுத்தப்பட்ட தகவல். காப்போத்து சாதாரணதர பரீட்சை ஒத்திவைப்பா வெளியானது அதிகாரப்பூர்வமான தகவல். இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்புவது தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் தொடரும் பதற்றம், ராணுவ தளபதி வெளியிட்ட அறிவிப்பு. நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடியின் நிலைமைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கும் தேசிய மக்கள் சக்தி குறுகிய கால யோசனைகளை முன்வைத்துள்ளது. ஜனாதிபதி பதவி விலக வேண்டும், பிரதமர் இல்லாத நிலையில் சபாநாயகர் தற்காலிகமாக பதில் ஜனாதிபதியாக செயற்பட வேண்டும் உள்ளிட்ட நான்கு பிரதான யோசனைகளை தேசிய மக்கள் சக்தி முன்வைத்துள்ளது. இதன்படி தற்போதைய நாடாளுமன்றம் 6 மாதங்களுக்குள் கலைக்கப்பட்டு பின்னர் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் அக்கட்சி யோசனை முன்வைத்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள வன்முறை மற்றும் அரசியல் நெருக்கடி நிலைமைகள் அதிகரிக்கமாக இருந்தால் நிர்வாக அதிகாரம் தற்காலிகமாக சில காலத்திற்கு ராணுவத்திடம் ஒப்படைக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக பல்வேறு தரப்பினரும் குறிப்பாக எச்சரிக்கை விடுத்திருந்தனர். நாட்டில் வன்முறைகள் இடம்பெற்று வரும் நிலையில் வன்முறைகளில் ஈடுபடுபவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துமாறும் முப்படையினருக்கு பாதுகாப்பு அமைச்சினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை மற்றும் ஊரடங்கு சட்டத்தை கருத்தில் கொண்டு எரிபொருள் விநியோகம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இவ்வறிவிப்பு இன்று புதன்கிழமை வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது தாக்குதல் நடத்திய முதல் குற்றவாளி முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ என்பதால் அவரை உடனடியாக கைது செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு காவல்துறை அதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். அரசு தலைவர் உள்ளிட்ட அரசு பதவி விலகும் வரை ஐக்கிய மக்கள் சக்தி இனிவரும் காலங்களில் எந்தவொரு கலந்துரையாடல் அல்லது வேல் திட்டங்களுக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என்று செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். காப்போத்து சாதாரணதர பரீட்சைகளை ஒத்திவைக்க எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். இதற்கமைய பரீட்சைகள் முன்னர் திட்டமிட்டபடி 23ஆம் தேதி ஆரம்பமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா தனது படைகளை இலங்கைக்கு அனுப்புவது குறித்து சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் தொடர்பில் கொழும்பில் உள்ள உயர்ஸ்தானிகர் ஆலயம் விளக்கம் அளித்துள்ளது. இதற்கமைய இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இந்த விடயத்தை முற்றாக மறுத்துள்ளது. இதுகுறித்து இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் தளத்தில் பதிவொன்றை விட்டுள்ளது. குறித்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இந்திய தனது படைகளை இலங்கைக்கு அனுப்புவது தொடர்பான இந்த அறிக்கைகள் மற்றும் அத்தகைய கருத்துக்கள் இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டிற்கு ஏற்ப இல்லை என குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இலங்கையின் ஜனநாயகம், ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார முயற்சிக்கு இந்தியா முழு உறுதுணையாக இருப்பதாகவே இந்திய வெளிவிவகார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் நேற்று தெளிவாக தெரிவித்திருந்தார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள தற்போதைய அசாதாரண நிலையை அடுத்து காவல்துறை மற்றும் இராணுவத்தினர் பல்வேறு இடங்களில் நிறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் போராட்டக்காரர்கள் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டார் அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளவும் படைத்தரப்புக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பதற்றத்தை தூண்டும் எந்தவொரு செயலிலும் பாதுகாப்பு படை ஒருபோதும் ஈடுபடாது என இராணுவ தளபதி ஜெனரல் ஷவீந்திர சில்வா அறிவித்துள்ளார். பாதுகாப்பு தரப்பினருடாக பொதுமக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அவர்களே குழப்பும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக முன்னிலை சோசலிச கட்சியின் துமேந்த நாகமுவ தெரிவித்துள்ளமை உண்மைக்கு புறம்பானது எனவும் அவர் கருத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் ராணுவ தளபதி மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி ஆகின்றாரா சபாநாயகர் வெளியானது அதிரடி தகவல். இலங்கை தற்காலிகமாக ராணுவத்திடம் ஒப்படைக்கப்படுகின்றதா அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோக விடை நிறுத்தம், இலங்கை பெற்றோலிய கூட்டுத்தாபனம் விடுத்த விசேட அறிவிப்பு. முதல் குற்றவாளி மகிந்தவே வெளிப்படுத்தப்பட்ட தகவல். காப்போத்து சாதாரணதர பரீட்சை ஒத்திவைப்பா வெளியானது அதிகாரப்பூர்வமான தகவல். இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்புவது தொடர்பில் வெளியான தகவல்.
இலங்கையில் தொடரும் பதற்றம், ராணுவ தளபதி வெளியிட்ட அறிவிப்பு.